ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திஸ் வாஸ் ஒன். இன்றைக்கி வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சூப்பரான களி வித் கறி குழம்பு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஹெல்த்தி இந்த களி, எப்படி செய்யுதுன்னு வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் மட்டன் செஞ்சுக்கிறேன். அதுக்கு 1/2 கிலோ மட்டன் எடுத்துருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் சேர்த்துக்கலாம். என் கையில் அடிபட்டிருக்கு, ஸோ அதை இக்னோர் பண்ணிவிடுங்க கொஞ்சம். நெக்ஸ்ட்டு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு 1 1/2 ஸ்பூன் போடுறேன். 1/2 கிலோ தானே, அதனால. நெக்ஸ்ட் வந்து ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு தக்காளி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக இதுக்கு புதினா போடணும், லைட்டாக புதினா சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம், கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ வந்து கொஞ்சோண்டு மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து மிளகாத்தூள், காரத்துக்கு தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கோங்க, உங்களுக்கு எப்படி தேவையோ கூட்டி குறைச்சி போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு மல்லித்தூள் வந்து 1/2 ஸ்பூன் போடுறேன். நெக்ஸ்ட்டு 2 பச்சை மிளகாய். நெக்ஸ்ட்டு கொஞ்சோண்டு கரம் மசாலா, இல்லை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து மட்டன் மசாலா. நெக்ஸ்ட் வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அது அப்படியே முழுசாக போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் ஆயில் ஊற்றணும், மெயினாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து தயிர் ஆட் பண்ணுறேன். தயிர் வந்து புளிப்பாக இருக்க வேண்டாம், புளிப்பாக இருந்துச்சுன்னா தக்காளியும் போட்டிருக்கனால அப்புறம் புளிப்பாயிடும். ஸோ புளிப்பில்லா தயிர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. தயிர் வந்து கறியை நல்லா சாஃப்ட் பண்ணும், அதுக்காக சேர்த்துக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து உப்பு, கையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுறணும். இந்தளவுக்கு தண்ணி இருந்தால் போதும், இல்லை உங்களுக்கு தண்ணி வேணும்னா தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்து களி செய்கிறதுக்கு அடுப்பில் பாத்திரம் வச்சுருக்கேன், தண்ணி கொதிக்கணும். தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ வந்து பச்சரிசி எடுத்து வச்சுருக்கேன், கழுவி வச்சுருக்கேன். இப்போ அதையும் சேர்த்து அரிசி நல்லா வேகணும். ஸோ அது வெந்துட்டுருக்கு. நெக்ஸ்ட் இப்போ வந்து விசில் வரப்போகுது குக்கர்லேருந்து. குக்கரில் பண்ணும்போது எப்பயுமே சிம்மில் வச்சு பண்ணுங்கள், சீக்கிரமாக வந்துடும் கறி. ஒரு 2-3 விசில் விட்டாலே போதும், வந்துருச்சு. இது மாதிரி நான் ஒரு 3 விசில் விட்டு இறக்கிக்கிட்டேன். இப்போ வந்து சாதம் வந்து களிக்கு வெந்துட்டுருக்கு, இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும். ஸோ இதில் தண்ணி இருக்குது, அந்த தண்ணியை நான் கொஞ்சமாக வடிச்சிக்கிட்டேன். இப்போ வெந்துருச்சு. இப்போது நம்ம வந்து மாவு போட்டுக்கலாம். மாவும் கொஞ்சம் நேரம் வேகணும். இது வந்து ராகி மாவு. போட்டு மாவு நல்லா வெந்துட்டுருக்கு, வெந்துருச்சு. இப்போ வந்து நான் வந்து மத்தில் தான் வந்து நான் கிளறேன், களி கிளறேன். ஸோ இந்தளவுக்கு நல்லா கிளறிக்கணும். உங்களுக்கு செய்யும் போது நல்லா வந்துடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சப்போஸ் உங்களுக்கு வந்து ரொம்ப கெட்டியாக இருக்குன்னா, நம்ம எடுத்து வச்சுருக்க சுடுதண்ணியை வந்து லைட்டாக ஆட் பண்ணி நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கிளறணும். அங்கங்கே வந்து உருண்டை உருண்டையாக சேர்ந்துக்கும் ராகி மாவு. ஸோ அது இல்லாமல் ஸ்டார்டிங்லேயே நான் வந்து நல்லா என்ன பண்ணிடணும், நல்லா கிளறிடணும். கொஞ்சம் நேரம் அப்படியே அடுப்பில் விடணும். இந்த மாதிரி தண்ணி தொட்டு கையில் தொடும்போது களி வந்து ஒட்டக்கூடாது. அப்படின்னா மாவு வந்து வெந்துருச்சு, கரெக்டாக வந்து களி ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ வந்து கரண்டியில் குச்சியில் இருக்கிற களியெல்லாம் எடுத்துடலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்து களி வந்து உருட்ட போகிறோம். இதுக்கு வந்து நான் வந்து பானைக்கெல்லாம் மேலே மூடி தருவாங்க, அதுதான் இதை இதுக்கு யூஸ் பண்ணணும். நான் எனக்கு கம்ஃபர்டபுள் இதுதான். ஒரு சில பேர் தட்டிலே வந்து களி உருட்டுவாங்க, எனக்கு இதுதான் கம்ஃபர்டபுள். இந்த மாதிரி போட்டுட்டு இப்படி ஒரு 2 உருட்டு உருட்டினாலே களி வந்து அழகாக உருட்டியே வந்துடும். அவ்வளோதான், பாருங்க இவ்வளோ சூப்பராக உருண்டையாயிடுச்சு. இப்போ வந்து கறி குழம்பு பார்த்துடலாம். கறி குழம்பு சூப்பராக வெந்துடுச்சு, பார்க்குறதுக்கே எவ்வளோ இனிமையாக இருக்குது பாருங்கள். இது ஒரு டைமுக்குனால நான் வந்து தேங்காய் எதுவும் சேர்க்கலை. உங்களுக்கு நிறைய வேணும் அப்படின்னா தேங்காய் முந்திரி போட்டு அரைச்சி இன்னும் கொஞ்சம் கூடுதலாக வச்சுக்கலாம். இது நான் ஒரு டைமுக்கு தான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். கறியும் நல்லா சூப்பராக வெந்திருக்கு. இது வந்து நான் ஏன் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் அப்படின்னா, களி செஞ்ச பாத்திரத்தில் நம்ம குடிக்கிற தண்ணியை ஊற்றி நெக்ஸ்ட்டு மார்னிங் வந்து நம்ம காலையிலே அதை குடித்தோன்னா உடம்புல இருக்கிற சூடெல்லாம் கம்மி பண்ணிவிடும். ரொம்ப நல்லது அந்த தண்ணி குடிக்கிறது. கண்டிப்பாக நீங்களும் அதை ட்ரை பண்ணுங்கள், வேஸ்ட் பண்ணாதீங்க. களி செஞ்சோடனே குடிக்கிற தண்ணி ஊற்றி மூடி வச்சுருங்க. இப்போ பாருங்கள், களி கறி குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல்